ஹாய் எவ்ரிவன். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபைனலாக இன்றைக்கி ஒரு நியூ ஹையை பார்க் பண்ணிடுச்சு. நிஃப்டியும் தான், பட் இருந்தாலும் நிஃப்டி ஆல்ரெடி ஏற்கனவே நியூ ஹை ஏற்கனவே க்ரியேட் பண்ணிச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டினால் அந்த டைம் க்ரியேட் பண்ண முடியல. பட் ஃபைனலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். அதுதான் வந்து நிஃப்டிலேயுமே வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் நம்ம பார்த்து வச்சுருந்த அந்த ப்ராடர் வியூ. இன்னமும் அந்த சார்ட் அந்த லைனில் தான் போகுது, பட் அதுலேயே அந்த எஜ்லேயே போகுது. ஸோ அதுவே நமக்கு கிளியராக காட்டி கொடுக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது ஏறிட்டுருக்கணும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இவ்வளோ நாள் ஹர்டிலாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 36,500 அப்படிங்கிற ஜோன். ஸோ எப்போல்லாம் அங்கே போகுதோ அப்போல்லாம் அந்த இடத்துல இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்தது. ஓகே, நம்ம இப்போ ட்ரேடாகி நம்ம அங்கே போனால் தான் வந்து ஒரு உடனே தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஓப்பனிங்லேயே அதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து கிளியராக வந்து பேஸ்மெண்ட் ஆகிடுச்சு, அப்படியே பிடிச்சிட்டு அந்த ரேலியை அப்படியே கண்டினியூ பண்ணிடுச்சு. ஸோ அதுவும் இப்போ நிஃப்டியாவது ரிலையன்ஸ் நல்லா அங்கங்கே அவங்களுக்கு இந்த எண்டில் ஒரு கவரிங் ஒரு சின்ன ஃபாலு திருப்பி ரிவர்ஸ் இருக்கும். பட் ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு ஒரே ஒரு வே தான், கிளியர் அப் ட்ரெண்ட். அதான் ஐசிஐசிஐ ஆக்சிஸ் பேங்க்கு அதோட சார்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதோ அதே மாதிரி, அதுதான் ரெண்டும் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுச்சு மார்க்கெட்டில் வந்து, அதாவது பேங்க் நிஃப்டியை. ஸோ இப்போ டாப் கெய்னர்ஸில் எடுத்து பார்த்தீங்கனாலும் மொதல் பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 வந்து பேங்கிங் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான். அதில் ஒன்று வேணால் ரெண்டு வேணால் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் தென் HDFC போயிடும். அது இல்லாமல் மீதி இருக்கிற 5 அண்ட் தென் ஃபஸ்ட்டு 3 ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் மூணுமே பேங்கிங் தான். அதுவும் ஸ்டேட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசி. ஸோ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அதுவும் ப்ளஸ் HDFCயும் 2%, அதுவே போதும். HDFCயோட வெயிட்டேஜுக்கு வந்து 2%ங்கிறது இவங்களுக்கு மேலே தான் வரும் கிட்டத்தட்ட. வந்துட்டு நெகட்டிவில் எதுவுமே இல்லை வந்துட்டு கிட்டத்தட்ட பேங்கிங்கில் இன்றைக்கி. ஸோ வேறு என்ன வேணும், பேங்கிங் செக்டார்ஸ் இன்றைக்கி வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரேலி அது அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இனி 36,500 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து பேஸ்மெண்ட் லெவலாக மாறி. ஸோ இனிமேல் இது கீழே வராத வரைக்கும் நமக்கு லாங்கில் தான் இருக்க போகுது. பட் நாளைக்கு பிட் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், பட் இருந்தால் கூட இந்த லெவல் கட்டாயி கீழே போகிற அளவுக்கு இப்பொழுதுக்கு அதில் சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 36,800 ஜோன், அதுதான் வந்து இன்றைக்கி பெரிய ஹர்டிலாக இருந்தது. 840 கூட எடுத்துங்க ரவுண்ட். ஏன்னா இதுதான் ஓப்பனிங், அதுக்கப்புறம் இந்த லெவலை உடைக்க முடியல, ஃபைனலாக இது கிளியர் பிரேக் அவுட். ஸோ 36,840 நெக்ஸ்ட் இமீடியட் லெவல். அதுக்கடுத்து 37,000 ஜோன், ஃபைனலாக வந்துட்டு இந்த 37,220. ஸோ இது ஹையஸ்ட் லெவல் பார்ப்போம், ஏன்னா இப்போ கட்டிங் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்துடும். ஸோ இது திருப்பி மறுபடியும் இந்த 37,500 உடச்சதுன்னா மறுபடியும் நியூ ரேலி. ஸோ இப்போ இந்த லைன் எடுத்துருவோம். இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைனில் போய்கிட்டு இருக்கு ஸ்ட்ராங். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாமல் நாளைக்கு போச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் மார்க்கெட் என்ன கிளியர் ஸ்ட்ராங் ஹோல்டிங்கில் தான் இருக்குது அப்படின்றத. ஸோ இதுதான் பேங்கிங்கோட சார்ட் வியூ. ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நிஃப்டி பார்க்கும்போதே பார்த்துட்டோம். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ஐசிஐசி தான் வந்து 4%. அண்ட் தென் ஸோ எல்லா லெவல்ஸையுமே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, நியூ ஹை க்ரியேட் பண்ணி. ஏன்னா லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது இதுவே நமக்கு நியூ ஹையில் தான் உட்காந்துருந்து 650 அப்படிங்கிறது, அதுவே வந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் தென் இப்போ ஃபைனலாக 670. ஸோ இனிமே வந்து 670க்கு மேலே இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஒஸ்ட் கேஸ் 660 ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இனிமே 650 அண்ட் தென் சாரி 660 அண்ட் தென் 650 உடச்சி கீழே வந்தால் தான் அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டே, அதுக்கான வியூ சுத்தமாக இல்லை. HDFC இன்னும் வந்து அந்த பழைய ஹை கீழே தான் இருக்குது, பட் இருந்தால் கூட வந்து 2% அப்படிங்கிறது அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நாளைக்கு திருப்பி மறுபடியும் இந்த 1620 அந்த 1650 ஜோன் அதை உடச்சிருச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் இது நியூ ரேலி நோக்கி போக ஆரம்பிச்சிடும். தென் HDFC நாளைக்கு கையில் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ரிலையன்ஸ், HDFC பேங்க் அண்ட் தென் IT செக்டார்ஸ் இதை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் நியூ ரேலி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் நாளாக. அதான் சொன்னேன் இப்போ சார்ட் 2 நாள் நம்ம வீக்காக இருக்குது அப்படின்றதுக்காக இது ஏறாது. முன்னாடிலாம் அப்படி திரும்பிடுச்சுன்னா ஓகே சார்ட் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு அது கண்டினியூஷன் இருக்கும். பட் இப்போ இது என்னென்னா ஏற்றுறதுக்கு அங்கங்கே ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த சார்ட்டை பார்த்துட்டு ஓகே அந்த ரேலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கன்சிடரே பண்ண முடியல இப்போது. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு ரீசன்ட் டைமில்.
பட் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டில் அதுதான் நம்ம வந்து நம்ம நினைக்கிறத வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. அது என்ன சொல்லுதோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் இந்த லெவல் பாருங்கள், கரெக்டாக இங்கே தான் ஹோல்ட் பண்ணிடுச்சு. 767 பழைய லெவல், அதை பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தென் அதுக்கப்புறம் நியூ ரேலி பர்ஃபெக்டாக மேலேயே ஏறி மேலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நமக்கு நிஃப்டியில் ஓரளவு ஆப்ஷன் இது லெவல்ஸ் கிடைக்கல, பட் ஆனால் பேங்க் நிஃப்டியுமே உங்களுக்கு ரேலி எவ்வளோ இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து நிறையா ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா க்ரியேட் பண்ணி கொடுத்தது. அண்ட் தென் ஓகே பேக்ஸிஸ் பார்த்தாச்சு. ஸோ எல்லா பேங்கிங் ஈவன் ஸ்டேட் பேங்க்குமே நல்ல ரேலி தான் இன்றைக்கி. ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆல்ரெடி சொல்லிடுச்சு, நம்ம இந்த சார்ட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேலிக்கு அப்புறம் இந்த வீக் இந்த ரெண்டு மூணு இந்த 1, 2, 3 இந்த மூணு நாளுமே இந்த லெவலை வந்து அவங்களுக்கு உடைக்காமல் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்களா, இந்த 385 அப்படிங்கிற ஜோன், அதுவே வந்து பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ திருப்பி கட்டாகி இன்னும் நியூ லெவல் போல், பட் இருந்தால் கூட அந்த லெவல் பக்கத்தில் போயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அகைன் நியூ ரேலி. ஏன்னா இந்த ரேலி முடிஞ்சு மூணு நாள் உங்களுக்கு வந்து இந்த லெவலை ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னாலே வந்துட்டு அதில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக இருக்குது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. பட் ஓவரால் இன்றைக்கி பேங்கிங் அப்பு, அதனால் அதுவும் ஒரு ரீசன். பட் இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு. அண்ட் தென் கோடக் பேங்க் இன்றைக்கி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் அதோட பார்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது அவ்வளோ. ஸோ ஏன்னா இங்கே கொஞ்சம் செல்லிங் நடந்தது, பட் இருந்தாலும் ஓவராலாக பாசிட்டிவ் க்ளோசிங் தான். 2%. ஏன்னா இப்போ பேங்கிங் மற்றதெல்லாம் 5%, 6% பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால 2% அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருசாக தெரியல அவ்வளோதான். பட் இண்டஸ்இன் பேங்க்கு இன்னும் அந்த ஜோனில் தான் இருக்குது, பட் இருந்தால் கூட ஓரளவு இன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோசிங் தான். 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஸோ நம்ம இன்னமும் இந்த 1080 உடைக்கணும் இதோட நெக்ஸ்ட்டு புது வடிவத்தை பார்க்குறதுக்கு. பார்ப்போம், மோர் ஆர்லெஸ் வந்துட்டோம் கொஞ்சம். இன்னும் வந்துட்டு ஒரு 20-25 பாயிண்ட் அடிச்சிட்டோம்னா நியூ ரேலி நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருந்த ஹர்டில் 1050. ஸோ இங்கே வரைக்கும் இங்கே ஒரு சின்ன கட் வந்தது, பட் ஆனால் ஃபைனலாக இந்த லெவல் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ 1050 மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஈஸியாக 1080 வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம். பட் 80 உடச்சதுன்னா மறுபடியும் ஒரு நல்ல ரேலி இருக்கும். ஸோ இதுதான் பேங்கிங் செக்டர்ஸ் அண்ட் தென் மேஜர் ரேலி. ஸோ ரைட்னோ கிளியர் புலிஷ் ட்ரெண்டில் இருக்கும், பார்த்துக்கலாம் வந்துட்டு. சப்போஸ் 37200 அது கீழே கட்டாச்சு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் அட் த மேக்ஸ் இந்த 390 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மேக்ஸிமம், அதுவும் இந்த இடத்துல ரிவர்சல் போட்டுச்சுன்னா. அப்படி இல்லை இந்த 200 ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நம்ம 400 அண்ட் தென் நியூஸ்ட் ஹை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு, சாரி பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு. ஸோ கொஞ்சம் வேகமாக ஏறி இருக்கிறதுனால இப்போ கால் ஆப்ஷனும் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கும். ஸோ செட்டில் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்து வாங்கிக்கோங்க. புட்டு உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும், பட் ஆனால் அதுக்கான ட்ரெண்டு இல்லை. சப்போஸ் திரும்புகிற மாதிரி கிடச்சது அப்படின்னா சீப்பஸ்ட் வேல்யூவில் இருக்க ஏதாவது ஒரு புட்டு ஒன்று ரெண்டு வாங்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. பட் லெவல்ஸ் கட் ஆகாத வரைக்கும் எந்த சைடும் டைரெக்ஷன் எடுக்காதீங்க. தேங்க்யூ.